ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பெட் சேனல் நீங்கள் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பிரிஞ்சஸ் கேரிங் டிப்ஸ் அண்டு ஃப்ரிசஸ் பேசிக் இன்ஃபர்மேஷன் டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க டாப்பிக்கில் போகலாம் பிரிஞ்சஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைம் எடுத்து பார்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டாலே போதும் பட் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்க வேண்டியது அவசியம் இல்லைனா ஃப்ரிஞ்சஸ் சம்டைம் சடன் டெத்தாக கூட சான்ஸ் இருக்குது நீங்கள் வின்டர் அண்ட் ரெய்னி சீசனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் இப்போது ஃப்ரிஞ்சஸ் கேரிங் டிப்ஸ் அண்டு ஃப்ரிஞ்சஸ் பேசிக் இன்ஃபர்மேஷன் பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃப்ரிஞ்சஸ் வளர்த்துற நிறைய பேர் ஸ்டார்டிங்லே பண்ணுற தப்பு என்னென்னா நீங்கள் ஃப்ரிஞ்சஸ் வாங்கணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக போய் பெட் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்துடுவீங்க இதனால் என்ன ப்ராப்ளம்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜஸ் வாங்கிட்டு வந்த ஒன் வீக்கில் சில ஃப்ரிஞ்சஸ் இறந்துரும் இன்னும் சில பேர் வேறு ஃப்ரிட்ஜஸ் ஆல்ரெடி வளர்த்துட்ருப்பீங்க இன்னும் ஒரு பேர் வாங்கலான்னு சொல்லிக்கிட்டு ஷாப்பில் போய் வாங்கிட்டு வருவீங்க அந்த ஃப்ரிஞ்சஸை டைரெக்டாக மற்ற ஃப்ரிஞ்சஸோட விடும்போது பெட் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்த ஃப்ரிஞ்சஸ்க்கு டிசீஸ் இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி வளர்த்துட்டு இருக்க ஃப்ரிஞ்சஸ்க்கு அது ஸ்ப்ரெட் ஆக சான்ஸ் இருக்குது இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிஞ்சஸ் வாங்குகிற மாதிரி இருந்தால் முடிஞ்சால் ப்ரீடர்கிட்ட வாங்க பாருங்கள் உங்களுக்கு ப்ரீடர் யாரையும் தெரியலன்னா வேணால் நீங்கள் பெட் ஷாப்பில் போய் வாங்குங்க ஷாப்பில் போய் டிசீஸ் இல்லாத ஃப்ரிட்ஜஸாக பார்த்து வாங்குங்க எப்போவும் டே டைமில் போய் ஃப்ரிட்ஜஸ் வாங்குங்க அப்போ தான் எந்த ஃப்ரிஞ்சஸ் ஆக்டிவாக இருக்குது எது டிசீஸ்னால் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஃப்ரிட்ஜஸ்ஸை பெட்ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்ததும் மற்ற ஃப்ரிஞ்சஸ் கூட விட்டுறாதீங்க ஒன் வீக் ஆச்சு செப்பரேட் பண்ணி வைங்க அதுக்கப்புறம் மற்ற ஃப்ரிஞ்சஸ் கூட விடுற மாதிரி இருந்தால் விடுங்க இதனால் நீங்கள் வாங்கிட்டு வந்த ஃப்ரிஞ்சஸ்க்கு டிசீஸ் இருந்துச்சுன்னா அது மற்ற ஃப்ரிஞ்சஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கலாம் உங்களுக்கு ஃப்ரிஞ்சஸ் செலெக்ஷனில் இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நாங்கள் ஆல்ரெடி வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் ஐ கார்டு அண்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காம போய் பாருங்கள் ஃப்ரிஞ்சஸ் செலெக்ஷன் தான் ஃப்ரிஞ்சஸ் ப்ரீனிங்க்கு முக்கியமான ஒன்று ஸோ நல்ல ஃப்ரிஞ்சஸாக செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வாங்க நீங்கள் ஃப்ரிஞ்சஸை வாங்கும்போது அடல்ட்டாக பார்த்து வாங்காதீங்க எப்போவும் செமி அடல்ட்டாக பார்த்து வாங்கிட்டு வாங்க நீங்கள் செமி அடல்ட்டாக பார்த்து வாங்கிட்டு வந்தால் தான் உங்கள் வீட்டு அட்மாஸ்பியருக்கு அதை அடாப்டாக கரெக்டாக இருக்கும் அண்டு டூ அப்புறம் எக் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடும் ஸோ எப்பவும் செமி அடல்ட் ஃப்ரிஞ்சஸே வாங்கிட்டு வாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரிஞ்சஸில் மேல் அண்ட் ஃபீமேல் கரெக்டாக சூஸ் பண்ணணும் நீங்கள் ஜீப்ரா ஃப்ரிஞ்சஸில் ஈஸியாக மேல் அண்ட் ஃபீமேல்ஸ் சூஸ் பண்ணிடலாம் பட் ஒயிட் ஃப்ரிஞ்சஸில் மேல் அண்ட் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் ப்ரீடர்கிட்ட வாங்கினீங்கன்னா அவங்க மேக்ஸிமம் கரெக்டாக கொடுத்துருவாங்க நீங்கள் பெட் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா நீங்கள் தான் கரெக்டாக பார்த்து வாங்கணும் இல்லைனா சம்டைம்ஸ் டூ ஃபீமேலாக கொடுத்துருவாங்க இல்லைனா டூ மெயிலாக கொடுத்துருவாங்க ஸோ பெட்ஸ்அப்பில் ஒயிட் ஃபிரிஞ்சஸ் வாங்கினீங்கன்னா பார்த்து வாங்கிட்டு வாங்க ஜீப்ரா ஃப்ரின்ச்சஸில் மெயில் அண்ட் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஜீப்ரா ஃபிரிஞ்சஸ் மேலுக்கு பாடியில் மார்க்கிங் ஸ்ட்ரிப்ஸ் அண்டு ஒயிட் டாட்ஸ்லாம் இருக்கும் ஃபீமேல் ஜீப்ரா ஃப்ரின்ச்சஸ் பாடியில் எந்த மார்க்கிங்கும் இருக்காது இதை வச்சு ஜீப்ரா ஃபிரிஞ்சஸில் மேல் அண்ட் ஃபீமேல் கண்டுபிடிச்சிடலாம் ஒயிட் ஃப்ரிஞ்சஸில் மேல் அண்ட் ஃபீமேல் அதோட பீக்கை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் ஒயிட் ஃப்ரின்சஸ் மெயில் பீக் வந்து டார்க் ஆரஞ்ச் ஆர் ரெட்டிஷாக இருக்கும் ஃபீமேல் ஒயிட் ஃப்ரின்சஸ் பீக் பார்த்தீங்கன்னா லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும் நீங்கள் மெயில் அண்ட் ஃபீமேல் ஃப்ரின்சஸ் பீக் கலரை கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு மற்ற ஃப்ரிசஸ் அண்டு ஒயிட் ஃப்ரின்சஸில் மெயில் அண்ட் ஃபீமேல் கண்டுபிடிக்கிற வீடியோ வேணும்னா அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ கார்டில் இருக்குது மறக்காமல் போய் பாருங்கள் ஃப்ரிஞ்சஸ் பில்டிங்கில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஃப்ரிஞ்சஸ் மெயில் அண்ட் ஃபீமேல் கரெக்டாக சூஸ் பண்ணுறது தான் நீங்கள் ஒயிட் ஃப்ரிஞ்சஸில் ரெண்டு ஃபீமேல் வாங்கிட்டு வந்து எக் வைக்கிது ஆனால் ஆச் ஆகலைன்னு சொல்லுவீங்க அப்படி இல்லைன்னா டூ மெயில் வாங்கிட்டு வந்து எக் வைக்கலைன்னு சொல்லுவீங்க இந்த ப்ராப்ளம்லாம் ஒயிட் ஃப்ரெஞ்சஸ் வர வாங்குறதுல வர ப்ராப்ளம் இதனால தான் நீங்கள் டே டைமில் போய் பார்த்து வாங்குங்கன்னு சொல்கிறது மற்ற ஃப்ரிஞ்சஸ்ஸை விட ஒயிட் ஃப்ரிஞ்சஸ் மட்டும் நல்லா பார்த்து வாங்குங்க நெக்ஸ்ட்டு ஃப்ரிஞ்சஸ் கேஜ் செட்டப் நீங்கள் ஃப்ரிஞ்சஸை ப்ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபேன்சி கேஜ் ஸ்டார்ட் பண்ணுற ப்ரைஸில் இருக்க கேஜை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க அந்த கேஜ் சைஸ் ஃப்ரிஞ்சஸுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ஃப்ரிட்ஜஸஸ்க்கு நீங்கள் ஃப்ரீயாக பறக்கிற மாதிரி கேஜ் செட்டப் தான் ஃப்ரிண்டஸ் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சேம் டைம் ப்ரீடிங்கும் பண்ணும் ஃப்ரிஞ்சஸ்க்கு ஒன் இன் டூ ஒன் இன் டூ ஒன் கேஜ் செட்டப் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பறக்க ஃப்ரீயாக இருக்காது அந்த கேஜ் சைஸில் பாட் ஆர் பெயிண்ட் பாக்ஸ் வைக்கிறப்ப அதுவே பாதி சைஸை ஆக்குப்பை பண்ணிடும் ஃப்ரிஞ்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஸ்பேஸ் இருக்காது இதனால் ஃப்ரிஞ்சஸ்க்கு நிறைய ப்ராப்ளம்லாம் வரும் ஸோ கேஜை ஃப்ரிஞ்சஸ்க்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரிஞ்சஸ் ப்ரீடிங் கேஜ்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒன் ஃபீட் ஹைட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் லென்த் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் பிரெத் இருக்க மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க எப்போவும் ஃப்ரிஞ்சஸ் கேஜ் சைஸில் ஹைட் அதிகமாக கொடுக்குறத விட லென்த் அண்ட் பிரெத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரிஞ்சஸ் ப்ரீடிங் கேஜ் ஒன் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இதில் நல்ல ப்ரீடிங் ரிசல்ட் கொடுக்குது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ்னு ஒன்றும் இல்லை கொஞ்சம் நேரம் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாலே போதும் நீங்கள் மார்னிங் டென் மினிட்ஸ் அண்டு ஈவினிங் ஒரு டென் மினிட்ஸ் டைம் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜஸை பார்த்துக்கிட்டாலே போதும் ஃப்ரிட்ஜஸ் ஆக்டிவாக இருக்கா இல்லையா இல்லைனா அது டிசீஸால் ஏதாவது அஃபெக்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள் இப்படி டெய்லி டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் டெய்லி வாட்டர் அண்ட் ஃபுட்டு மட்டும் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு டிசீஸ் வந்திருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது அப்புறம் ஃப்ரிட்ஜஸ் வந்து சடன் டெத் ஆயிரும் ஸோ டெய்லி டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள் வாட்டரை மட்டும் டெய்லி சேஞ்ச் பண்ணி வைங்க முடிஞ்சால் மார்னிங் ஒன் டைம் அண்டு ஈவினிங் ஒன் டைம் சேஞ்ச் பண்ணி வைங்க ஏன்னா ஃப்ரிட்ஜஸ் அடிக்கடி குளிக்கும் ஃப்ரிட்ஜஸ் வர டிசீஸில் பாதி வாட்டர் க்ளீனாக இல்லாதனால கூட வரலாம் ஸோ வாட்டரை எப்போவும் க்ளீனாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக் வாட்டர் ஃபில்டர் யூஸ் பண்ணுறதை விட நீங்களே டெய்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மேக்ஸிமம் ஃப்ரின்ச்சஸ் கேஜை வீக்லி ஒன்ஸ் ஆச்சு க்ளீன் பண்ணுங்கள் இதனால் ஃப்ரெண்டஸஸ்க்கு வர டிசீஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் ஃப்ரிஞ்சஸ்க்கு வர டிசீஸில் பாதி ஃப்ரிஞ்சஸ் கேஜை க்ளீனாக வச்சுக்காதனால அண்டு ஃப்ரின்ச்சஸ் ப்ரீடிங் பாக்ஸை க்ளீன் பண்ணாதனால வர டிசீஸ் தான் நெக்ஸ்ட்டு ஃப்ரிஞ்சஸ் ஃபுட் பற்றி பார்க்கலாம் ஃப்ரிஞ்சஸ்க்கு தினம் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஃப்ரிஞ்சஸ் சீக்கிரம் வீக் ஆகிரும் பிரிஞ்சஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் ப்ரீடிங் டைமில் சீட் மிக்ஸ் கொடுங்க அண்டு அதே மாதிரி வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் ஃப்ரிஞ்சஸ் சாப்பிட்டுச்சுன்னா கொடுங்க அப்போ தான் ஃப்ரிஞ்சஸ் ஹெல்த்தியாக இருக்கும் அண்டு அதோடய லைஃப் டைமே இன்க்ரீஸ் பண்ணலாம் எக் ஃபுட் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் எக்ஸெல் டெஸ்ட் மேஷ் பண்ணி வீக்லி டூ டூ த்ரீ டைம் ஆச்சு கொடுங்க அப்போ தான் ஃப்ரிஞ்சஸ்ஸோட போன் ஸ்ட்ரென்த்து அண்டு அது வைக்கிற எக்ஸெல்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரிஞ்சஸ் கேஜில் எப்பவும் கட்டில் ஃபிஷ் போன் இருக்க மாதிரி பார்த்துக்கங்க ப்ரீடிங்க்கு எக் ஃபுட் அண்டு கட்டில் ஃபிஷ் போன் ரொம்ப முக்கியம் உங்கள் ஃப்ரிஞ்சஸ் தினையை தவிர வேறு ஃபுட் சாப்பிட்லேன்னா நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கேஜிலேருந்து தினையை வெளியே எடுத்துருங்க மார்னிங் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸஸ்க்கு ஃபுட் வைக்கிறப்ப அந்த நியூ ஃபுட்டை கொடுங்க அந்த டைமில் தினையை வைக்காதீங்க சில ஃப்ரெண்ட்ஸஸ் ஃபஸ்ட் டைம் வைக்கிறப்பே சாப்பிட்றோம் சில ஃப்ரெண்ட்ஸஸ் சாப்பிடாது ஸோ ரெண்டுலேருந்து மூணு தடவையாச்சும் அந்த ஃபுட்டை ரிப்பீட்டடாக வைங்க அப்படி கொடுத்தும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸஸ் சாப்பிட்லேனா வேறு ஃபுட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவும் தினம் மட்டும் கொடுத்துட்ருக்காதீங்க ஃப்ரெண்ட்சஸ் லைஃப் டைம் அண்டு ப்ரீதிங் டைமில் நீங்கள் ஹெல்த்தி ஃபுட் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் நீங்கள் கொடுக்குற ஃபுட்டை வச்சு தான் ஃப்ரிஞ்சஸ் லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அண்ட் அதோட ப்ரீடிங்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஃப்ரிஞ்சஸ்க்கு என்ன ஃபுட்லாம் கொடுக்கலன்னு தெரிலன்னா நாங்கள் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ கார்டில் இருக்குது மறக்காம போய் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃப்ரிஞ்சஸ் பேசிங் ப்ரீடிங் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் ஃப்ரிஞ்சஸ் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்லேயே ப்ரீடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரும் ஆனால் அந்த டைமில் நீங்கள் ஃப்ரிஞ்சஸ் ப்ரீடிங்க்கு போட்டிங்கன்னா நிறையா ப்ராப்ளம்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரிஞ்சஸோட பெஸ்ட்டு ப்ரீடிங் ஏஜ் பார்த்தீங்கன்னா நைன் மந்த்துக்கு மேலே போட்டிங்கன்னா நல்ல ப்ரீடிங் ரிசல்ட் வரும் நைன் மந்த்துக்கு மேலே தான் ஃப்ரிஞ்சஸ் வந்து மெச்சூர்டாக இருக்கும் ஃப்ரிஞ்சஸை சிக்ஸ் மந்த்தில் ப்ரீடிங்க்கு போட்டால் என்ன ப்ராப்ளம்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா எக் பைண்டிங் ப்ராப்ளம் சிக்ஸ் டெத்து அண்டு ஒழுங்காக இன்குபேட் பண்ணாது ஸோ நீங்கள் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரீடிங்க்கு போடுங்க ஃப்ரிஞ்சஸ் மேட் ஆன ஒன் வீக்லேயே எக் வச்சிரும் ஃப்ரிஞ்சஸ் இன்கு பேசின டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் டேஸ் சிக்க ஆன தேர்ட்டி டேஸ்லே க்ரோத் ஆகிரும் ஃப்ரிண்ட்சஸ் பார்த்தீங்கன்னா கூடு கட்டி எக் வைக்கும் ஸோ நீங்கள் ஃப்ரிண்டஸஸ்க்கு ப்ரீடிங் பாக்ஸ் பெயிண்ட் பாக்ஸ் ஆர் பாட் கேஜில் ஃபிக்ஸ் பண்ணி வைங்க நெக்ஸ்ட் மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் நாரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு வச்சாலே போதும் ஃப்ரிண்டஸ் அதை எடுத்துகிட்டு போய் நெஸ்ட் மேக் பண்ணி எக் லே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும் ஒரு ப்ரீடிங் முடிஞ்சதும் ப்ரீடிங் பாக்ஸை க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ரீடிங்க்கு செட் பண்ணி வைங்க நீங்கள் ஃப்ரிட்ஜஸை ஒரு ஒரு சீசனுக்கும் ஒரு ஒரு மாதிரி கேர் எடுத்து பார்த்துக்கணும் அதுவும் வின்டர் அண்ட் ரெய்னி சீசனில் அதிகமாக கேர் எடுத்து பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஃப்ரிட்ஜஸ்க்கு சம்மர் டைமில் கூலிங்கான ஃபுட்டாக கொடுங்க அண்ட் வாட்டரை அதிகமாக வைங்க வின்டர் சீசனில் கேஜை க்ளோஸ் பண்ணி வைங்க அதே மாதிரி கேஜை வாம வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லைனா வின்டர் சீசனில் ஃப்ரிட்ஜஸ் டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகி சடன் டெத்தாக சான்ஸ் இருக்குது ஃப்ரிஞ்சஸ்க்கு வர காமனான டிசீஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் ஃபிரிஞ்ச் டிசீஸ் ஃபீவர் அண்ட் கோல்டு ஃபெதர்லாஸ் ஐ இன்ஃபெக்ஷன் அண்டு எக் பைண்டிங் ப்ராப்ளம் இந்த டிசீஸோட சிம்டம்ஸ் ரீசன் அண்ட் ட்ரீட்மெண்ட் பற்றி தனித்தனியாக நாங்கள் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் எண்டு ஸ்க்ரீனில் இருக்குது ஃப்ரிஞ்சஸ்க்கு டிசீஸ் வந்ததும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறத விட டிசீஸ் வராமல் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலான்னு பார்த்துக்கோங்க ஃப்ரிஞ்சஸ்க்கு ஹெல்த்தியான ஃபுட் ப்ரீதிங் கேப் அண்டு கேஜை க்ளீனாக வச்சுக்கிட்டாலே எந்த டிசீஸும் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணலாம் எப்பவும் ஃப்ரிட்ஜஸ்க்கு நேச்சுரல் மெடிஷனே யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜஸ்ஸை நீங்கள் டெய்லி டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் எடுத்து பார்த்துக்கிட்டாலே போதும் ஃப்ரிட்ஜஸ் நல்லா ப்ரீட் பண்ணும் அண்டு ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்கள் கேஜை சன்லைட் படுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா வெளிச்சம் படுற இடத்துலயாச்சும் வைங்க எப்போவும் இருட்டாக இருக்கிற இடத்துல மட்டும் கேஜை வைக்காதீங்க இப்போ வரைக்கும் சொன்ன ஃப்ரிட்ஜஸ் கேரிங் டிப்ஸ் அண்டு பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் நாங்கள் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு என்ன கிளியராக வேணும்னா நாங்கள் ஆல்ரெடி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்லாம் எங்கள் சேனலில் இருக்குது மறக்காமல் போய் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட்டாக வீடியோவோட எட்டுக்கு வந்துட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பெட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்